வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நித்திகல்யாணி சர்வீஸ் சென்டர் ராஜா. இன்னைக்கு ஒரு கரண்ட் எடுப்பு வந்திருக்கு. அது எப்படின்னா மொத்தமாக டெட் கண்டிஷன், அந்த இந்த டெட் கண்டிஷன் அடுப்பை எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபால்ட்டுன்னு எனக்கு இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. நான் அடுப்பு இருக்க கண்டிஷனையும் பாருங்கள், இதை சூப்பராக புத்தம்புது அடுப்பாக தரேன்னு அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த இது எப்படி இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபால்ட்டுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுப்பு தான் சொன்னேன் பாருங்கள், ரொம்பையும் டேமேஜ் ஆகி ரொம்ப பழைய அடுப்பு தான். என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், ஆனே ஆகலை, ஃபுல் டெட் கண்டிஷன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கவரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள போர்டில் என்னென்ன ஃபால்ட்டு தெரியுதுன்னு பார்ப்போம். அதை எப்படியெல்லாம் அட்டன் பண்ணுறேங்கிறதையும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்து போட போகிறேன். இது வந்து பேசிக்காக புதுசாக பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி அட்டன் பண்ணுறவங்க சொல்லித்தரப்போகிறேன் வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவரை ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் ஃபுல்லாக டஸ்ட் அடைஞ்சிருக்கு. முதல்ல இந்த பாருங்கள், இதுக்கு டஸ்ட்டுகளை க்ளீன் பண்ணிடணும். கஸ்டமர் கொடுக்குறத நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், நீட்டாக தெளிவாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கஸ்டமர் நம்ம விட்டு போக மாட்டாங்க. முதல்ல இதை காயிலையும் ஓப்பன் பண்ணுவோம், நீட்டாக காயிலையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போகிறோம். முதல்ல க்ளீன் பண்ணிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி போர்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது வயரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ போர்டை வந்து நம்ம என்ன பண்ண போனோம், ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி பார்த்துட்டு என்ன இது வருதுன்னு பார்க்கலாம். போர்டு ஆன் ஆகிறத வச்சு தான் நம்ம அடுத்து என்னங்கிறத கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணணும். ஐஜிபிடி இது என்னென்ன இப்போ செக் பண்ணணுங்கிறது இப்போ சொல்கிறேன். முதல்ல இதுக்கு ஆன் பண்ணி பார்த்துட்டு நம்ம பண்ணிக்குவோம். பாருங்கள், சுவிட்ச் போட போகிறேன் பார்த்துக்கோங்க. சுவிட்ச் போட்டேன், எந்த அணக்கமுமே இல்லை பார்த்துக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு போட்டாச்சு, ஆஃப் பண்ணி வச்சு, எந்த அணக்கமுமே இல்லை. இப்போ என்ன ஃபால்ட்டுங்கிறது நீ ஐஜிபிட்டிலேருந்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஃபியூஸ் ஓகே தான், ஃபியூஸ் செக் பண்ணிட்டேன் ஓகே. இந்த லைன் ஓனாக நான் செக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே ஓகே தான். இதில் ஐஜிபிடியும் பார்த்தீங்கன்னா, ஐஜிபிடியும் செக் பண்ணிட்டேன், ஐஜிபிடியும் கரெக்டாக இருக்குது, ரெக்டிஃபையரும் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து பவர் மட்டும் உள்ளே வரமாட்டேங்குது. இது வந்து எப்படி அட்டன் பண்ணணும்னா, இந்த ஃபால்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஐஜிபிடி ஓகேனா மட்டும்தான் இந்த ஏரியாவுக்கு பவர் வராமல் இருக்கும், கட்டாக இருந்தால் பவர் வராது. இப்போ ஐஜிபிடி ஓகேயாக இருக்குது, ரெக்டிஃபையர் ஓகேயாக இருக்குது, ஃபியூஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் வந்து பவர் உள்ளே வர மாட்டேங்குது. அப்போது இது எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ செக் பண்ண வேண்டிய ஏரியா வந்து எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பவர் உள்ளே வரவே இல்லைன்னா இந்த லைனில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்போ இந்த செக்ஷன் நம்ம செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்கே சொல்கிற பாருங்கள், இந்த இருக்குல்ல ஐஜிபிட்டில் இந்த லைனில் இங்கே வந்து நம்ம வந்து எப்போ மாதிரி பிளாக் வயரை பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுட்டு மெயின் ஆன் பண்ணி இங்கே இந்த லைனில் ஃபுல்லாக எதுலேருந்து எது வரைக்கும் பவர் வருதுங்கிறத நம்ம இன்னும் செக் பண்ணணும். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து பவர் பிளாக் லைன் வந்து இதில் நம்ம பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சுட்டு பவர் ஆன் பண்ணி எப்படி செக் பண்ணணும்னு ஒன்று பார்க்க போகிறோம். பாருங்கள், மீட்டர் லைனை எங்கே பற்ற வச்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க, பிளாக் லைன் பற்ற வச்சுருக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஜிபிடி ரெக்டிஃபையர் ஃபியூஸ் இது ஓகே ஆகி ஓகேவாக இருந்து நல்லா இருந்து உள்ளே பவர் வரலன்னா, அதாவது ஐஜிபிடி ரெக்டிஃபையரு கெப்பாசிட்டரெலாம் ஓகேயாக இருந்து உள்ளே பவர் வரலன்னா நம்ம என்ன செக் பண்ணணுங்கிறத இந்த இதில் பார்க்குறோம். இப்போ வந்து என்னென்னா, ஐஜிபிடி நல்லாயிருக்கு, ஃபியூஸ் நல்லாயிருக்கு, மற்ற எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் பவர் உள்ளே வர மாட்டேங்குது. இப்போ அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பற்ற வச்சாச்சு, இப்போது இதில் பவர் ஆன் பண்ணி எப்படி செக் பண்ணணுங்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீட்டரை வந்து 1000ல் போட்டுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மீட்ரு 1000ல் போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போர்டை ஆன் பண்ண போகிறோம், ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நான் தெளிவாக தெரியணும், நீங்கள் கற்றுக்கணுங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, தெளிவாக பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள், சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணியாச்சு. பிப்ஸ் வந்து வந்தது, ஒரு நிமிஷம் பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு, சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பிப் சவுண்ட் வருது, அப்போ பவர் எது வரைக்கும் வருது,
ஃபேனுக்கு பவர் வரல. 102 இது வால்ட் கட்ட வந்து இங்கே வால்ட் வரல, இதுக்கு வால்ட் வருது, இதுக்கு வால்ட்டு 10, 100 வால்ட் வருது வருது இங்கே வரல, இது 320 வால்ட் வால்ட் வருது. ஐசிக்கு ஐசிக்கு வர வால்ட் வரல, கம்மியாக தான் வருது. ஐசிக்கு வர வால்ட் கம்மியாக தான் வருது. இங்கே இங்கேயும் வால்ட் வரல. இங்கே இந்த இதுக்கு வால்ட் வருது. என்ன பண்ணுன்னா போர்டை திருப்பி பார்க்கணும். போர்டை திருப்பி இந்த கெப்பாசிட்டர் இந்த லைனில் வர வால்ட்டையும் செக் பண்ணணும். ஏன்னா இதில் வால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வால்ட் வருது, ஒரு லைன் வர, அதாவது இன்புட்டில் ஒன் சைடு லைன் வருது, ஒன் சைடு லைன் வரல, இந்த லைன் கீழே இந்த சைடில் உள்ள லைன் தான் வரல. போர்டை திருப்பி பார்த்துக்குவோம். போ சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி ஃப்ரெண்டு, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சும்மா இப்படி தட்டினோம்னா, லைட்டாக தட்டினா கூட இதுலேருந்து சைடில் பவர் வருது, திடீர்னு பவர் வருது, திடீர்னு பவர் வர மாட்டேனுது. அதான் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 18லேருந்து 20 வால்ட் வரணும், இந்த வால்ட்டு வரல. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்கு சும்மா அப்படி ஏதாவது தட்டிட்டு விட்டோம்னா பீப் சவுண்ட் வந்துட்டு மறுபடியும் கட் ஆயிடுது. 5 வால்ட்டு இது எதுவுமே வரல. இப்போ அதான் என்ன பண்ண போகிறோம்னா போர்டை திருப்பி செக் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள், போர்டை திருப்பியாச்சு. திருப்பிட்டு ஐசிக்குள்ள இன்புட்டு பார்ப்போம். ஐசிக்குள்ள இன்புட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குது வால்ட்டு. நம்ம இதில் வச்சுக்கணும் மீட்டர் அங்கே பாருங்கள், ஐசிக்குள்ள இன்புட்டுக்கு வால்ட்டு ஏறி ஏறி தான் இறங்கு. இங்கே பாருங்கள், வருது போகுது வருது போகுது. இதில் இந்த 205 வால்ட் வரைக்கும் வருது, இதில் வால்ட்டு வருது. ஆனால் இங்கே ஐசிக்கு வரும்போது ஏறி இறங்குது. ரெண்டாவது இதில் சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப் சவுண்ட் வந்து கட் ஆகுது. இதில் 105.2 இப்போ இதுவும் 105.2 இது வால்ட்டு கரெக்டு. இதுக்கு நம்ம இந்த கெப்பாசிட்டர் ஒன்று செக் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணியாச்சு, போர்டை திருப்பிடுவோம். திருப்பியாச்சு. இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டரையும் ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாம். கெப்பாசிட்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் லைன் வர்றதுனால செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, இதில் ஒரு கால் வந்தீங்கன்னா இதோட எடுத்துட்டேன், ஆனால் இந்த ஒரு கால் இதோட அப்படியே நின்றுச்சு, கட்டாயிருக்கு. இந்த கட்டாயிருக்குல, இதுதான் வந்து இதில் பவரை வந்து நமக்கு விட்டு விட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரையும் மாற்றி பார்த்துருவோம். இப்போ கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம்னா மேக்ஸிமம் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வருங்க, கெப்பாசிட்டர் இதிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். 47 யூஎஃப், 400 வால்ட்டு, ரெண்டில் எதுனாலும் போடலாம். இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் தான் வேறு போட போகிறேன். பார்ப்போம், கெப்பாசிட்டர் தான் இப்போ நம்ம இதில் மாட்ட போகிறோம். 4.7 யூஎஃப், 400 வால்ட்டு இதை போட போகிறேன். பார்ப்போம், 4.7 யூஎஃப், 400 வால்ட்டு கெப்பாசிட்டரு, நல்ல கெப்பாசிட்டரு. இப்போ இதை தான் நம்ம மாட்ட போகிறோம், பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு கெப்பாசிட்டி மாற்றியாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போர்டை ஆன் பண்ண போகிறோம். போர்டு ஆன் பண்ணும்போது இதுக்கு ஃபேனையும் கனெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா அதில் தான் விட்டு விட்டு தான் பவர் வந்தது, அதனால் ஃபேனையும் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபேன் கனெக்ட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போர்டை வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஃபேன் ஓடி ரன் ஆகி நின்றுச்சுன்னா அப்போ இது ஓகேன்னு அர்த்தம். இங்கே வருங்க, சுவிட்ச் போட போகிறேன். ரைட், ஃபேன் இப்போது கரெக்டாக ஓடி ரன் ஆகிடுச்சு. இப்போ பீப் சவுண்டும் தெளிவாக வருது. ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணுவேன். இப்போ கரெக்டாக வருது. ஃபஸ்ட்டு பவர் விட்டு விட்டு வந்தது, இப்போ கரெக்டாக ஆன் ஆகுது.
ஓகே, அப்போ இந்த அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது இப்படி ரெடி ஆனாலும் நம்ம கீபோர்டை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரிஜினலாக என்ன கண்டிஷன் தெரியும். அதனால் கீபோர்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். கீபோர்டை கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பவர் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆன் பண்ணி பார்த்தலாம். ஓகே, E0 கணிக்குது. ஓகே, அப்போ ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பவர்லாம் ஆன் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷனில் இருக்குது. இதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காயிலெல்லாம் கனெக்ட் பண்ணி ஹீட் பண்ணி பார்க்கணும். ஆனால் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ காயிலும் இதையும் க்ளீன் பண்ணி காயிலும் கனெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஹீட் ஆகுதான்னு தெரியும். ஹீட் ஆனால் தான் நம்ம இந்த அடுப்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆனதாக இருக்கும். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாள் கடந்த அடுப்பு இந்த கண்டிஷனில் வர, இங்கே பாருங்கள் என்ன கண்டிஷனில் வந்துருக்கு. இந்த கண்டிஷனில் வந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் E0 காமிக்கும். அதாவது எப்படி E0 காமிக்கும்னா, ஹீட் பண்ணும்போது ஹீட் ஆகாமல் E0 காமிக்கும். அந்த ஃபால்ட் வந்துடக்கூடாது. அதனால் அதையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதையும் நீட்டாக க்ளீன் பண்ணி ஹீட் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அடுப்பை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். எப்படி இருந்து அடுப்பு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சுவிட்ச் போட போகிறோம். பாருங்கள், சுவிட்ச் போட்டாச்சு, ஆன் ஆகிடுச்சு. நான் சீரியலில் போடல, இப்போ டைம் டேரக்டாக லைனில் போட்டிருக்கேன். ஏன்னா ஹீட் பண்ணி பார்க்கணும்ல, இங்கே பாருங்கள். ஓகே, பாத்திரம் வச்சாச்சு, ஆன் பண்ணிடலாம். 1200 ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, தண்ணி ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக அடுப்பு ரெடி ஆகிடுச்சு, நேரம் தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. அப்போ இந்த அடுப்பை வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்த அடுப்பு எப்படி பல பலன்னு ஆக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. நன்றி, வணக்கம். நித்ய கல்யாணி சர்வீஸ் சென்டர் ராஜா. மறுபடியும் ஒரு புதிய பதிவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஆஃப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டு, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கமாண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.